ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்காக பாளையங்கோட்டை தலைமை தபால் நிலையத்தில் ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, மக்கள் கூட்டம் கூடுவதற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். திருநெல்வேலி பகுதியில், திருநெல்வேலி மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆதார் அட்டை புதுப்பிப்பதற்கான 14ஆம் தேதி கடைசி தினம். அன்று அதற்கு பிறகாக ஆதார் அட்டை புதுப்பிக்க முடியாது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் பரவியதை அடுத்து பாளையங்கோட்டை தலைமை தபால் நிலையத்தில் ஏராளமான மக்கள் குழுமியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த பாளையங்கோட்டை தபால் நிலையத்தில் எவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். காலை 7 மணி முதல் அவர்கள் காத்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஒவ்வொரு நபருக்கும் அதை அந்த ஆதார் அப்டேட் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அதை 2 கவுண்டர்கள் போட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த போதிலும் கூட இந்த பகுதியில் ஏராளமான மக்கள் குடியிருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. பாளையங்கோட்டை தலைமை தபால் நிலையம் மட்டுமல்லாது திருநெல்வேலியில் பல்வேறு இடங்களில் இந்த அப்டேட் செய்வதற்கான நடவடிக்கைகள் நடந்து வந்த போதிலும் கூட மக்களின் கூட்டம் மிக அதிகமாக காணப்படுகிறது. 14ஆம் தேதியோடு கடைசி தினம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதால் மக்களின் கூட்டம் இவ்வாறு கூடுதலாக காணப்படுகிறது. ஆனாலும் கூட 14ஆம் தேதிக்கு பிறகும் அந்த ஆதார் அப்டேட் செய்யலாம் என்ற தகவல்கள் வந்தாலும் கூட அரசினுடைய நலத்திட்ட உதவிகள் தடுக்கப்படும், அரசினுடைய நலத்திட்ட உதவிகள் நிறுத்தப்படும் என்ற தகவல்கள் பரவியதால் முதியவர்கள் ஏராளமான குடியிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த இதில் குழுமி இருக்கக்கூடிய நபர் ஒருத்தர் கேட்போம், என்ன எவ்வளோ நேரமாக காத்திருக்கீங்க சார், என்ன நடவடிக்கை? 7 மணிலேருந்து உட்காந்துருக்கோம் சார். நான் வழக்கறிஞராக இருக்கேன், இன்றைக்கி வந்து என்னுடைய வேலையை செய்ய முடியல. ஓகேங்களா, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்க வேண்டியிருக்கு. என்னையே இவருக்கு அந்த வயசானவங்களும் கொஞ்சம் பாருங்கள், அவங்களுக்கும் எதாவது பண்ணலாம்ல. அவங்களுக்கும் கூட நாலு சிஸ்டம் வச்சு போட்டால் தானே மக்களுடைய கூட்டத்தை எடுக்க முடியும். வயசானவங்க செய்ய மாட்டேங்காங்க. இதுலேருந்து 8 மணிலேருந்து காத்து, நான் 6:30 வந்தேன். ஒவ்வொரு நபருக்கும் 30 நிமிடங்கள் ஆகிறது அப்படிங்கிற தகவல்களை சொல்லி இருக்கிறாங்க. 20 முதல் 30 நிமிடங்கள் ஒவ்வொரு நபருக்கும் ஆகக்கூடிய நிலைதான் காணப்படுகிறது. கைரேகைகள், கண்ரேகைகள் முழுமையாக எடுக்கப்பட்டு அந்த ஆதார் அப்டேட் பணிகள் முழுமையாக எடுக்கக்கூடிய நடவடிக்கை இருந்தாலும் கூட திருநெல்வேலி பகுதியில், திருநெல்வேலி பாளையங்கோட்டை தலைமை தபால் நிலையம், திருநெல்வேலி தலைமை தபால் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த அப்டேட் பணிகள் நடைபெறுகிறது. இருந்தாலும் கூட அனைத்து பகுதிகளிலும் மக்களின் கூட்டம்ங்கிறது மிக அதிகமாக காணப்படுகிறது. ஏற்கனவே நம்மிடம் சொன்னார், காலை 6:30 இங்கே வந்திருக்கக்கூடிய நிலையில் 5 மணி நேரம் 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து இந்த அப்டேட் செய்யும் பணிகளை செய்யக்கூடிய நிலைதான் காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.